ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஷோ சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல லினக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம AWS ஜாப்க்கு போக முடியுமா அப்படிங்கற க்வெஸ்சன் தான் ஆன்சர் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க, நான் சிஸ்டம் அட்மின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு லினக்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் வந்து AWS லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், சர்டிஃபிகேஷன் பண்ண போறேன், என்னால AWS ஜாப்க்கு வந்து போக முடியுமா அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்கு நான் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டா இல்லாம உங்களால வந்து AWS ஜாப்க்கு வந்து நீங்க போறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, பியூர்லி AWS மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கன்சோல்லையோ இல்லை சிஎல்ஐலேருந்தோ AWSடைய உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு மினிமம் லெவலாக கண்டிப்பாக வந்து லினக்ஸ் தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு RDSஆ இருக்கலாம், இல்லைனா வந்து எலக்ட்ரிகேச்சாக இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிபிள் லினக்ஸாக இருக்கலாம், ஒரு ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா கமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி லினக்ஸ் சிஎல்ஐ ஓரியன்ட் தான். சரிங்களா, நாங்கள் எப்படி இருந்தாலும் சிஎல்ஐயில் லாகின் பண்ணி இப்போ நம்ம பார்த்துருப்போம், T2லேருந்து D3க்கு அப்கிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், தென் உள்ளே லாகின் பண்ணி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு சிஎல்ஐலேருந்து இன்சன்ஸ் லெவலில் வந்து நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும், அதை இஎன்ஏ வந்து சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணணும், தென் நம்ம திரும்ப இன்சன்ஸ் சேஞ்ச் பண்ணி D3 சேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணுவோன்னு பார்த்தோம். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து சிஎல்ஐலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும் உங்க என்வாயர்மெண்ட்டை பொறுத்து. அப்போ கண்டிப்பாக வந்து லினக்ஸோடைய பேசிக் கமாண்ட்ஸ், லினக்ஸை பற்றி நமக்கு வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட்ஸ், அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய சம் எப்படி வந்துட்டு பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணுறது, யூசர் மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இதையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு AWS பியூர்லி AWS ஜாப்லாம் ரொம்ப இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அது வந்து இப்போ சென்னை மாதிரியான சிட்டியில் ரொம்ப ரேரு, பெங்களூர் அந்த மாதிரி பெரிய லெவல் ஐடி ஓரியன்ட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி AWS வந்து இருக்குது. சரிங்களா, ஆனால் இங்கே சென்னை மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லைன்னா மிடில் லெவல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனே மல்டிபிள் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ AWS இன்ஜினியரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ்லேயே அவர் வந்துட்டு அவர் தான் உள்ளே வந்துட்டு கான்ஃபிக் பண்ணுவார், அது அப்பாச்சியாக இருக்கலாம், வெப் சர்வராக இருக்கலாம், டேட்டாபேஸாக இருக்கலாம், அது அவர் தான் கான்ஃபிக் பண்ணி அதையும் அவர் தான் மேனேஜ் பண்ணுவார். சப்போஸ் அங்கே டெவாப்ஸ் இருக்குது, டாக்டர் இருக்குது, ஜெங்கின்ஸ் இருக்குன்னா அதையும் அவர் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ ஒரு ரோலில் போகிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டீம், ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ்லேயும் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டெவாப்ஸ்லேயும் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனிஸில் வந்து ஜாப் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்ட்ரிவியூ எடுக்கும்போதே இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, அதனால் டெவாப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தெரியல, ஏன்னா நிறைய பேர் என்ன டெவாப்ஸ் சம இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே லினக்ஸ் என்வாயர்மெண்ட்டு ஆன் ப்ரம்லேருந்து க்ளவுடுக்கு போயிருப்பாங்க, எல்லாமே ஒரு வெப் சர்வராக இருக்கலாம், ஒரு டேட்டாபேஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கோடடி இல்லைனா அவங்களோட ஆன் ப்ரம் சர்வர்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா AWS ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட ப்ளஸ் அவங்களுக்கு வந்து லினக்ஸோடைய இந்த பேசிக் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அது ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். நம்மளே ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு லினக்ஸை பற்றியான பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட்ஸ் அண்ட் லினக்ஸை பற்றியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்டர்நெட்டில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. அதனால் ஒரு பேசிக் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட் தெரிஞ்சுக்கங்க. AWSக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான கமாண்ட் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பேசிக் லினக்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனி மிடில் கம்பெனியில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜாப் வந்து போக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஜாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு நான் AWS மட்டும் லேர்ன் பண்ணுறேன் என்னால் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் அடிஷ்னலாக வந்து லினக்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா, எனக்குமே லினக்ஸ் அப்படின்றது வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். சரிங்களா, ஏன்னா AWS அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு வந்துட்டு சர்வீஸாக இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சர்வர்லெஸ்ஸாக நீங்கள் சர்வராக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற எல்லாமே நாளைக்கு சர்வர்லெஸ்ஸாக வந்து சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதை ஹோஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு லினக்ஸ் அப்படின்றது வந்து எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா லினக்ஸில் தான் எல்லா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் தான் லான்ச் பண்ணுறாங்க, லினக்ஸில் தான் நான் அக்சஸ் பண்ணுறோம். அதனால் லினக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, அது ரொம்ப பெரிய மிஸ். AWSக்கும் பெரிய உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அதர் ஜாப்ஸ்க்கு நாளைக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு லினக்ஸ் மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து AWSல என்னென்ன மாதிரியான ஜாப் கேட்டகரியெலாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். அது ஒரு 6 கேட்டகரியான ஜாப்க்கு வந்துட்டு எப்படி எப்படி லேர்ன் பண்ணணும், எந்த வேல நம்ம வந்துட்டு படிக்கணும் அப்படின்ற வந்து சர்டிஃபிகேஷன் வேணுமா வேணாமா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு லினக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஜாப்பு போக முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, நம்ம பழைய அந்த 6 ஜாப்புக்கான அந்த வீடியோட லிங்க் வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க, தென் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சம் நாலேஜ் வந்து கெயின் ஆகும். அதாவது கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் லெவல் AWSோட கமாண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு லினக்ஸ் AWS ஜாப் போகிறதுக்கு லினக்ஸ் கண்டிப்பாக தெரியணும். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே தெரிஞ்சால் நல்லது தான். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு பெட்டராகவே தெரிஞ்சுன்னா ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி மிடில் கம்பெனிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இதாகும். நல்ல பெரிய கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் AWS மட்டுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஜாப் வந்து ரொம்ப மினிமம் லெவலில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு நான் லினக்ஸ் லேர்ன் பண்ணல அப்படின்னு நீங்கள்
யோசிக்கிறத விட லினக்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க. அது இன்னைக்குலாம் இருந்தாலும் என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அது லேர்ன் பண்ணுறது ஒன்று கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நிறைய ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வந்து இடமே இல்லை, இல்லைன்னா யூடியூப்ல வந்து நிறைய இருக்கு, நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அட்மினுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி லினக்ஸோட சீரீஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சீரீஸ் போட்டிருக்கிறோம். ஸ்மால் ஸ்மால் கமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்டர்நெட்லேயே நிறையா இருக்குது, நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிட்டி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.